हलो फ्रेंड्स वनकम वेलकम बैक टू आवर चैनल इनकी वो नेक्स्ट शॉपिंग थिंग्सा ना उटे वाँ वीडियो को कीर नया एल विधान कीर नाल कीर मुलाकीर मुलंगीर वंदीर अब मुरकी स्प्रिंग आनियन फे क एल इतमें मोस्टली एल पुरुमे कम्बर इंडिया तिंग्समें केट पाती रोम कमिया रेटो सेत मेल काटर पारें बहरीन दिनारणना वैल्यू अब इंडिया मणि की वैल्यू वन 197 रुपी इन रेट के नहीं कन्वेटी पाक பூண்டு கிடைக்குது பாத்தீங்களா இந்தியன் பூண்டு தான் இது பக்கத்துல இருக்குது பாத்தீங்கனாக்க பச்சை மஞ்சள் அது எதுக்காக யூஸ் பண்றாங்கங்கிறது தெரியல ஆனா அதுவுமே அங்க இருந்துச்சு அதுக்கு அப்புறம் இஞ்சி பாத்தீங்கனா கிடைக்குது நம்ம இந்தியா இஞ்சி தான் கிடைக்குது इन टाइप आफ इंजी पाती कारल इतना तरल इतना मेसेज पड़ूंग इधर पातर अंतमी गुंड सुरेका पातर अंतमी काल इनकूँ चायम புளி கிடைக்குது புளி பாத்தீங்கன்னா அந்த புளி ஓட்டோட இருக்குது இங்கே ரெண்டு டைப்பான பொட்டேட்டோஸ் கிடைக்குது பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கு நல்ல ஒயிட்டா இருக்கும் அது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இருக்கிற மாதிரி இருக்கும் அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அது ஸ்வீட் பொட்டேட்டோவா என்னவோ தெரியல வாழைப்பூ இருக்கு இங்க ஆடி வர அந்த ஸ்டிப் கிடைக்குது பாருங்க இது எங்க பார்த்தாலும் நமக்கு அங்க கிடைக்கும் இங்க ஃபுல்லா பைசா குட்டி தான் வாங்கணும் போல இருக்கு அதோட ரேட் கீழ உங்களுக்கு தெரியிற மாதிரி தான் எடுத்துர்க்கேன் நினைக்கிறேன் நீங்களே கன்வர்ட் பண்ணி பாத்துக்கோங்க எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படினு அந்த ஒரு ஸ்டிப் மட்டுமே அந்த ரேட் இருந்தது அந்த பிளான்ட் மேல இருக்கு பாருங்க அது ஃபுல் பிளான்ட்டோட ரேட்டுமே வந்து அதே தான் வருதுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இங்க பால் இந்த மாதிரி தான் வாங்குறாங்க எல்லாரும் இது வாங்குனோனாக்க நம்ம ஃபிரிட்ஜ்ல தான் வெச்சுக்கலாம் வெளியில வெச்சுக்கிற மாதிரியும் பாலுங்க கிடைக்கும் டப்பால இருக்கும் அது இது ஃபுல்லாவே கவ் மில்க் தான் கீழ இருக்குது கர்ட் வாளியில இருக்குது ஃபுல்லாவே இங்க இருக்குது எல்லாமே மில்க் ப்ராடக்ட் தான் அஷேன் பாத்தீங்கன்னா அவனை வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கேன் என கீழே விட்டோனாக்கா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துருவாங்கிறதுனால அவனை வச்சு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாங்கள் விட்டுருக்கோம் அஷன் நல்லாவே பார்த்துப்பான் அவனை சரி நான் அதுக்காட்டி கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் தனியாக வந்தேன் இங்கே நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 11:45 கிட்டத்தட்ட ஆயிடுச்சு 12:00 வந்து ஷாப் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க தேர்ஸ்டே நைட் எடுத்துகிட்ருக்கேன் நான் ஃப்ரைடே நெக்ஸ்ட் டே வந்து லீவுங்கிறதுனால ஃபுல்லாக திங்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக நான் என்ன சொல்கிறது காலியானதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஃபுல்லாக லோட் பண்ணுவாங்க அது லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கு இடையிலையும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் இது வந்து ஃபிஷ்ஷெல்லாம் இருக்கிற இடம் இந்த சூப்பர் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷ்ஷு தனியாக நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பக்கம் இருக்கிறது மீட்டெல்லாம் கிடைக்கிற இடம் அது ஒரு நாள் உங்களுக்கு தனியாக நான் காட்டுறேன்
எக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கிங்கோட டேட் போட்டு இத்தனை நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேக்கிங்கோடு நம்மளுக்கு வந்துடும். இப்போ நான் காட்டுறதுலாம் நார்மலாக வந்து நம்மளுக்கு நம்ம ஊருங்களில் சூப்பர் மார்க்கெட்லேயே இருக்கும். ஷாப் க்ளோஸ் பண்ணுற டைமு ரீலோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மாங்காய் மாம்பழம் எல்லாம் இப்போது கிடைக்குது. இங்கே நம்ம ஊரில் சீசன்றதுனால இங்கேயும் கிடைக்குது. தேங்காய் பாருங்கள், தேங்காய் இந்த மாதிரி எடுத்துகிட்டு முழுசாக நம்ம வீட்டில் வந்து உடச்சிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா பக்கத்தில் ஒரு இடம் ஒன்று இருக்குது தேங்காய் திருவறதுக்குன்னே, அங்கே கொடுத்தோனாக்கா கட் பண்ணி அதுக்குள்ளே நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருவாங்க திருகின மாதிரி. இன்றைக்கி காய்கறிலாம் கொஞ்சம் மாறி மாறி இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு முடிகிற டைமு நம்ம இப்போ கொஞ்சம் முன்னாடியே இருந்தோம் அப்படின்னாக்கா நிறைய பேர் எடுத்துகிட்ருப்பாங்க, களைஞ்ச மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த காய்கறியை பார்த்தாலே நம்மளுக்கு வாங்கணும் போல் இருக்கும். அவ்வளோ அழகாக நீட்டாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லாத்தையுமே. லெமன், அது இந்தியன் லெமனு, இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா காஞ்ச மாதிரி இருக்கும், அதுலேருந்து எதனா செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த லெமனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்மெல் இருக்கும், நல்ல ஜூஸ் ஸ்மெல் இருக்கும். ஆனால் வந்து அவ்வளோ சார் வருமானது தெரியல. நான் ஒரு 2 times வாங்கியிருக்கேன் நான் ஜூஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு. பச்சை லெமன் இருந்துச்சு, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. நிறைய பேர் வாங்கி நான் பார்த்ததில்லை பச்சை லெமன், ஆனால் வாங்குறதுனால தான் லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனியன் நம்மளுக்கு லூஸாகவும் கிடைக்கும், இந்த மாதிரி பேக்கிங்லேயும் கிடைக்குது. இதில் கொஞ்சம் தான் எனக்கு எடுக்க முடிஞ்சது. நிறைய வெரைட்டியான ஆப்பிள்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்குது. அதுக்கெல்லாம் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வந்ததுன்ற பேரோட அந்த ரேட் மேலே இருக்குது. உங்களுக்கு டேக் தெரியுதான்றது தெரியல. நான் சீக்கிரம் க்ளோஸ் ஆக போதுங்கிறதுனால செக்யூரிட்டி வந்து சொன்னார், சொல்ல விட்டு நான் இல்லை நான் இது மாதிரி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வச்சுட்டு எடுத்தேன் நான். பைனாப்பிள் இங்கே மண் பாத்திரம் கிடைக்குது. நான் இந்த மாதிரி ஒரு சட்டி வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன், மீன் குழம்பு வைக்கிற சட்டி. ஆனால் வந்து வெயிட் அதிகமாக இருக்குங்கிறதுனால ஏர்போர்ட்டில் எனக்கு எடுத்து கொடுத்துட்டு வந்தாச்சு. உள்ளே கொடுக்கல, வெளியில் அமுச்சு விட வந்தவங்கக்கிட்ட கொடுத்து அமுச்சிட்டேன். அதுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு வந்தது என்கிட்ட இருக்குது, அதை தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் காய்கறிகள் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இவங்க கையில் வச்சு படிக்கிற ஆஃபர் புக் பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில் தான் போடுறேன். இப்போது நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றியான போடுறேன். இப்போ நாங்கள் ஷாப்போட்டு வெளில வந்தாச்சு, வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே ரோட்டில் இருக்கிற பேரிச்ச மரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காய்ங்க இருக்குது. இப்போ சீசன் போட்டிருக்கு. சில இதில் பார்த்தீங்கன்னா கவர் கட்டி ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்காங்க, ஒரு சில இதில் கட்டுறதில்ல. இங்கே உள்ள பஸ் இதுதான், இதுக்குன்னு தனியாக ரோடெல்லாம் எதுவும் கிடையாது. கார் எப்படி போகுதோ அதே ரோட்டில் தான் அந்த பஸ்ஸும் போகுது. இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து எங்களுக்கு ரொம்ப பக்கம், அதனால் இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து நான் போட்டேன். இது வந்து பஸ் ஸ்டாண்ட், இது பின்னாடி காட்டுறேன் இல்லையா, இது பஸ் ஸ்டாண்ட். இது நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துலேயே உள்ள பஸ் ஸ்டாண்டு. இது பக்கத்தில் அமெரிக்கன் மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுக்கு நியராக தான் நாங்கள் இருக்கோம்.
பசங்களை வச்சுட்டு இருக்கிறதுனால பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நாங்கள் இருக்கிறதுக்கு நியராகவே பார்த்தீங்கன்னா 3 ஹாஸ்பிட்டல் இருக்குது.